அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். இது உங்கள் சேனல் Learn with Vignesh. ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. எஸ், நேற்று அந்த அப்டேட் வந்துச்சு. ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரம் December 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு மாதம் முன்னாடி பண்ண வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் எக்ஸாம் பண்ணுவாங்க, அண்ட் தென் NTPC நடக்கும், அண்ட் தென் குரூப் டின்னு சொன்னால் அதே மாதிரி தான் போகுது. ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணலன்னா டோன்ட் வரி, நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்குது நம்ம சேனலில். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு கிடைக்கும். பர் டே 2 வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மேக்ஸ் போய்ட்டுருக்கு, பேரலாக சயின்ஸும் போய்ட்டுருக்குது. வித் ஆல் யுவர் சப்போர்ட், சின்ன சேனல் தான், வேறு லெவல் சப்போர்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம இந்த மாதிரி தான் போக போகிறோம். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோ வரப்போது வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜியோட. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு NTPCயில் செலெக்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ராட்டஜி. என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எல்லாமே இருக்கும். ஸோ டோன்ட் வரி, நான் இருக்கேன், நம்ம சேனல் இருக்குது, அண்ட் நீங்கள் இருக்கீங்க. டெய்லி வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. செலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தான். அண்ட் என் பக்கத்தில் வந்து யார் யார் பேச போகிறீங்களோ தெரியல, எல்லாருமே என் பக்கத்தில் வந்து நின்று செலெக்ஷன் வாங்கிட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாள் சீக்கிரமாக நமக்கு வரும். அதுக்கான ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக போடணும்ல. ஸோ டெய்லி அதுக்கான ஒர்க்கை போட்டுகிட்டே இருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெடி ஆகுங்க, சூப்பராக டைமுக்கு அழகாக செலெக்ஷன் வாங்கிடலாம். ஓகே, இந்த அப்டேட் என்னன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட்டர் நேற்று வந்துச்சு 30/10. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரயில்வே போர்டு லெட்டரு சென்ட் 03/2019, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட்ஸ் ஆஃப் மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். The applications were invited from eligible candidates for various posts of 30 categories notified in Sent 3/2019. Sent 3/2019ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணாங்க. The scrutiny of application was completed and application status link was provided for candidates from 15/10/2020 at 10 hours to 20/10/2020 at 23:59 hours to view status of their application. அதாவது ஸ்டேட்டஸ் விட்டாங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டாங்க. அந்த டேட்டும் அந்த டைமும் கொடுத்துருக்காங்க. The single stage CBT as per details provided in Sent 03/2019 duly observing COVID-19 guidelines will be held tentatively between 15/12/2020 and 23/12/2020. The link for viewing the exam city and date and downloading of traveling authority for SC/ST candidates will be made available on all RRB websites in due course. That is 10 days prior to start of exam. எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன்லோடிங் ஆஃப் e-call letters will start from 4 days prior to CBT date mentioned in exam city and date intimation link. Candidates are advised to refer only to the official websites of RRBs for latest updates on the recruitment process. Please do not be misled by unauthenticated sources. Beware of touts who try to misguide candidates with fake promises of appointment for jobs on illegal consideration. RRB selections are based on CBT, computer-based test, and recruitment is based only on the merit of the candidates. Okay friends, single stage CBT 15/12 to 23/12 நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்ளை பண்ண அப்ளிகன்ஸ் ரெடியாக இருங்க, உங்களுக்கான எக்ஸாம் வந்துருச்சு. அண்ட் NTPC அண்ட் குரூப் டி எப்போ வரும், ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ராக்சிமேட் டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டிசம்பரில் இருக்காது. கண்டிப்பாக 2021ல் தான் எக்ஸாம் இருக்கும். NTPC அண்ட் குரூப் டி ரெண்டுமே வைப்பாங்க, டோன்ட் வரி. NTPC அண்ட் குரூப் டி ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கிராக் பண்ணுறீங்க அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே. அண்ட் NTPC ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டு, எக்ஸ்பெக்டட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானில் இருக்கலாம், ஆர் ஜான் மிஸ் ஆனால் ஃபெப்ரவரி, ஜான் டு ஃபெப்ரவரி ஆர் ஜனவரி ஃபெப்ரவரி எதுவும் வேணால் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த மந்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வித் புக்ஸ் எல்லாமே நான் A to Z நாளைக்கு வர வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். புதுசாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து செகண்ட் சாப்டர்லேருந்து தேர்ட் சாப்டர்லேருந்து ஒரு சாப்டருக்கு அடுத்த சாப்டர் டிபெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம கான்செப்ட்ஸ்லாம். இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், அண்ட் இனிமேலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் சேனல் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேஷன் ப்ரொபோஷன்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அண்ட் தென் பர்சன்டேஜ், அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டு வாங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலெக்ஷன் வாங்கலாம். அண்ட் ஒரு கட்டத்தில் லைஃப்பில் எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி இருக்கிற மனநிலை நாளைக்கு நமக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட் நல்லா இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணலாம், நம்ம சேனல் பார்த்துட்டோம் ஓகே ஒரு நல்லா கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பட் ஒரு நாள் வரலாம், அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் டிப்ரெஸ்ட் ஆகலாம். ஸோ லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணுங்க. எல்லா நேரத்துலையுமே உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு பர்சன் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் இருக்கேன், என்னையும் மீறி சம் டேஸ் உங்களுக்கு வரலாம், அன்றைக்கி நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதை பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், டோன்ட் வரி. இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஜேர்னி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ லைஃப்பில் லாங் டேர்ம் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாங் டேர்ம் ஜேர்னி தான் நம்மளை பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போய் விடும். ஸோ இன்றைக்கி ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு ஒண்டராக தாஜ்மஹால் இருக்குதுன்னா, தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டப்படலை. தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 20,000 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர் அதை கட்டுறதுக்கு 2 years and 2 months ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலக அளவில் பெரிய பெரிய விஷயங்கள் அண்ட் பெரிய பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜாக்மா, அந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ பெரிய ஆள் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸ் இது. லைஃப்பில் லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். அண்ட் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் ஃப்யூச்சர். ஸோ இது கொஞ்சம் லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்கலாம். அந்த லாங் டேர்ம் ஜேர்னியில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா டெய்லி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் போது ஒரு நாள் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், ஆர் வெளியே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், ஆர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம். ட்ரை டு பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னு ஒன்று வந்து உங்களுக்கு வரவே வராது. அண்ட் நிறைய பிளான் இருக்குது, சீக்கிரத்தில் ரீசனிங் கொண்டு வருவோம் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வருவோம். பேரலி NTPCக்கு CBT 2க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போத்துலேருந்தே ரெடியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பிளான் இருக்குது. அண்ட் இந்த பெரிய ஜேர்னியில் நானும் உங்கள் கூடவே வரப்போகிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டே உங்கள் கூடவே வரப்போகிறேன். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனல் இப்போவே இந்தளவுக்கு வளர்ந்துருக்காது. அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இது இன்னும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். பிஃபோர் எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. சிலபஸ்ஸு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள், நான் ஐ பட்டனில் தரேன். ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம் அண்ட் இனிமேலும் போவோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீல் மோட்டிவேட்டட். நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்டு நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவாக பேசுகிறவங்க இல்லை, நெகட்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லலாம். பட் நெகட்டிவாக பேசுகிறவங்க சுற்றி கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. பட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ தட் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும். வித் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஒர்க் ஹார்ட். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ் நமக்கு அடுத்த வருஷமே இருக்குது, தூரத்தில் இல்லை. சக்ஸஸ் நமக்கு அடுத்த வருஷமே இருக்குது. இங்கே எத்தனை பேர் வந்து பேச போகிறீங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வித் திஸ் ஐ எம் வைண்டிங் அப் திஸ் வீடியோ. அண்ட் நாளைக்கு வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.